அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கதை பகுதியில் நம்ம வெட்டுக்கிளியும் சருகுமானும் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ நம்ம இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். வினை முற்று. வினை முற்று, முற்று அப்படின்னா முடிவு பெறுதல், அந்த வார்த்தை முடிஞ்சிருக்கணும் சரிங்களா. வினை அப்படின்னா செயல், நம்ம செய்கின்ற செயல், ஒரு செயல் வந்து முடிவு பெற்றதை நம்ம என்ன சொல்லுவோம், வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயல் முடிவு பெற்றதை என்ன சொல்லுவோம், வினை முற்று. இதை நம்ம முற்று வினை அப்படின்னு சொல்லலாம், முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வினை அப்படின்னா நம்ம செய்கின்ற செயல், பாடுதல், ஆடுதல், நடத்தல், ஓடுதல், விளையாடுதல், இதெல்லாமே செயல். இந்த செயல் முடிவு பெற்றதை நம்ம என்ன சொல்லுவோம், வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்றும் சொல்லுவோம், செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினைச்சொல் பற்றி நாம் ஏற்கனவே முன்னர் வகுப்பெல்லாம் பார்த்துருக்கோம். வினைச்சொல் அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஆகும். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அதே வினை முற்று அப்படின்னா என்னென்னா, ஒரு செயல் முடிவு பெற்றதை என்ன சொல்லுவோம், வினை முற்று. முற்றுனா முடிவு பெறுதல். ஒரு செயல் முடிஞ்சதை என்ன சொல்லுவோம், வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், வினை முற்று. மலர் விழி எழுதினாள், மலர் விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இப்போ மலர்விழி எழுதினாள் அப்படின்னா அவள் எழுதுகிற செயல் முடிஞ்சிருச்சு. அப்போ அவள் என்ன செயல் செஞ்சா, எழுதுகிற செயல். யார் செஞ்சாங்க, மலர்விழி எழுதினாள். அப்போ அந்த செயல் முடிவு பெற்றது. கண்ணன் பாடுகிறான், கண்ணன் பாடிட்டுருக்கிறான் அப்படின்னு பொருள் வரும். மாடு மேயும், மாடு மேயும். இப்போ இந்த சொற்கள்லாம் முடிவு பெற்றிருக்கலே, எழுதினால், பாடுகிறான், மேயும். பாருங்கள், இத்தொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குது. இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். வினை முற்று ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும். ஐந்து பால் தெரியலைங்களா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். மூன்று காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதே மாதிரி மூன்று இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய எல்லாத்துலேயும் என்ன வரும், வினை முற்று வரும். வினை முற்று, தெருநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று என இரண்டு வகைப்படும். இந்த வினை முற்று நம்ம எத்தனை வகைப்படும், எத்தனை வகையாக பிரிக்கிறோம், இரண்டு வகையாக பிரிக்கிறோம். தெருநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று. இப்போ வினை முற்று எத்தனை வகையாக பிரிக்கிறோம், இரண்டு வகையாக பிரிக்கிறோம். வினை முற்று அப்படின்னா என்ன, ஒரு செயல் முற்று பெற்றதை, பொருள் முற்று பெற்று விளங்குவதை வினை முற்று என்கிறோம். இந்த வினை முற்று நம்ம இரண்டு வகையாக பிரிக்கிறோம், தெரிநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று என இரண்டு வகையாக பிரிக்கிறோம். வினைச்சொல் அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அதே வினை முற்று என்னென்னா, பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்கிறோம். தெரிநிலை வினை முற்று அப்படின்னு என்ன, ஒரு செயல் நடைபெறுவதற்கு, இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதுக்கு என்னென்ன வேணும், செய்பவர் வேணும், யார் செய்கிறாங்க, கருவி, அதை செய்பவர் எந்த கருவியை பயன்படுத்துகிறார், இடம், நிலம்ங்கிறது இடம், செயல் என்ன செயல் செய்கிறாரு. இப்போ எழுதுறதுனா எழுதுதல் செயல், நடத்தலாம் நடக்கிற செயல். காலம், எந்த இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக. செய்பொருள் எதை வச்சு செய்கிறாரு, இந்த ஆறுமே
முதன்மையானவை ஆகும். ஒரு செயல் நடைபெறுவது இப்போ படித்தல் அப்படின்னா அந்த படிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், புத்தகம் வேணும், படிக்கிற பெண் ஆனான்னு தெரியணும் இல்லையா. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும். இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். இந்த ஆறுமே வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்கள் புத்தகத்தில் எழுதினால் அப்போ யார் எழுதுகிறாங்க? எழுதுறதால் வந்து படிக்கிற ஆள் வந்து பெண் பாடம் இல்லையா. இப்போ இங்கே எழுதினால் அப்படின்னா ஒரு மாணவி. கருவி, இங்கே என்ன கருவி அவங்க பயன்படுத்துவாங்க? தாளும் எழுதுகோளும். அடுத்து நிலம், எந்த இடத்துல எழுதுகிறாங்க? பள்ளியில் எழுதுவாங்க இல்லை வீட்லேயும் எழுதுவோம். காலம், எழுதினால் அப்போ இது இறந்த காலம். செய்பொருள், என்ன எழுதுவாங்க? பாடம் எழுதுவாங்க இல்லை கட்டுரை, கவிதை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்பொருள். செயல், என்ன செயல் செய்கிறாங்க? எழுதுதல் செயல். இந்த ஆறுமே வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை வினைமுற்று. நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.